ரயில் பயணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய பயணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ரொம்பவே ஆபத்தான ஒரு சில ரயில் பயணங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குரண்டீஸ் மற்றும் கைரன்ஸ் இடங்களுக்கு இடையில 18ஆம் நூற்றாண்டில் இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில்வே பாலத்தோட ஒரு புறம் தண்ணீர் கொட்டும் அருவிகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரயில் பாதை அமைஞ்சிருக்கிற இடம் ஃபுல்லாகவே மலைக்காடுகளாக இருக்கு. இந்தோனேசியா ஜகார்த்தாவில் இருந்து பண்டுங் வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்படுது. சுமார் 3 மணி நேரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய இந்த ரயில் பாலம் தரையில் இருந்து ரொம்பவே உயரமாக அமைஞ்சிருக்கு. பயணத்தப்ப மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளை பார்க்க முடியும். இந்தோனேசியாவில் இருக்கிற வானுயர்ந்த இந்த பாலம் வழியாக தான் அங்கே ரயில்கள் செல்லுது. அர்ஜென்டினா வானத்து ரயில் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. கடல் மட்டத்தில் இருந்து 1380 அடி உயரத்தில் இந்த ரயில் பாலம் அமைஞ்சிருக்கு. லால்பெல் மரீலா எல்லையில் இருந்து வடக்கு அர்ஜென்டினா வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்படுது. வழியில் 20 சுரங்கங்கள், 13 உயரமான பாலங்கள், 10க்கும் மேற்பட்ட செங்குத்தான பாலம் அப்படின்னு இந்த பயணம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கு. அலாஸ்கா கடல் மட்டத்தில் இருந்து 900 அடி உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. 1898ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் சுமார் 20 மைல் தொலைவுக்கு கட்டப்பட்டிருக்கு. இந்திய பெருங்கடலில் கட்டப்பட்டிருக்கிற பாம்பன் ரயில் பாலம் 1.4 கிலோமீட்டர் தொலைவுக்கு முழுவதும் கடலிலேயே கட்டப்பட்டிருக்கு. இந்த பகுதியை கடக்க சுமார் 20 நிமிடங்களுக்கும் மேலாகும். ஜப்பான் ஆபத்தான ரயில்வே தடம் அப்படின்னு இதை எச்சரிக்கிறாங்க. இதுக்கு காரணம் மியாமி வழித்தடத்தில் உயிருள்ள எரிமலை இருக்கு. ரயில் தண்டவாளத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் அந்த எரிமலை புகுஞ்சிட்டே இருக்கு. பயணிகள் அதை பார்த்துட்டே தான் பயணிக்கிறாங்க. தாய்லாந்து டெட் ரயில்வே அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. 1942ஆம் ஆண்டுகளில் தாய்லாந்தில் இருக்கிற பன்பாங் அப்படிங்கிற இடத்துல இருந்து தன்யூசாய் அப்படிங்கிற இடம் வரைக்கும் சுமார் 250 மைல் தொலைவுக்கு இந்த ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. 16 மாதங்களில் கட்டுமுடிக்கப்பட்ட இந்த பாலத்தை போர் கைதிகள் மற்றும் அடிமைகளை கொண்டு கட்டியிருக்காங்க. இந்த பாலம் கட்டுறப்ப 1000க்கணக்கான கைதிகள் உயிரிழந்து போயிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.